நாட்டை முடக்குவது குறித்து நடுநிலை கொள்கையின் அடிப்படையிலே அரசாங்கம் தீர்மானத்தை மேற்கொள்ளும் என்று சுகாதார அமைச்சர் கேகலிய ராம்புக்வேல குறிப்பிட்டிருக்கின்றார். சுகாதார அமைச்சகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், நாடு பல மாதங்கள் மூடப்பட்டதின் பின்னரே திறக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 15 லட்சம் அரசு ஊழியர்கள் கடமையாற்றுகின்றனர். அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. எனினும் சுயதொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு நாளாந்த வருமானத்தை பெறுவோர் தொடர்பில் எவரும் வாய் திறப்பதில்லை. கோவிட்-19 கொரோனா தொற்றிலிருந்து மீள்வதற்கான ஒரே வழி தடுப்பூசி ஏற்றுவதும் சுகாதார ஆலோசனைகளை கடைபிடிப்பதுமாகும். உலகில் பலமிக்க பொருளாதார வல்லமை கொண்ட நாடுகள் கூட கோவிட்-19 கொரோனா தொற்று காரணமாக ஆரம்பத்தில் நாட்டை மூடிய போதிலும் மீண்டும் நாட்டை திறந்தமையினால் இந்த தொற்றை எதிர்கொள்ள நேரிட்டது. கோவிட்-19 கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக நாட்டை முடக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்த போதிலும் அரசாங்கம் அது தொடர்பில் நடுநிலை கொள்கையின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.